என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தம்பி ஆசிரியர் சுதர்சன் அவர்களுடைய இந்த கவிதை புத்தக வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களே, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஜதீஸ்வரன் ஆசிரியர் அவர்களே, இந்த கவிஞனுடைய பெற்றோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்களே, வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னேர வணக்கங்கள். நான் நினைக்கின்றேன், இப்பொழுது நான் பேசுவதற்கான நேரமும் அல்ல, நீங்கள் அதை கேட்பதற்கான நேரமும் அல்ல. இங்கே இருந்தாலும் கூட இந்த கவிதை புத்தக நூல் வெளியீட்டிலே சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கவிஞருக்கு ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் கவிதைகளாக அவருடைய மனதிலே இருந்து வார்த்தைகள், சொற்கள் அதனுடைய நீட்சியாக அவருடைய மன எண்ணங்கள் எல்லாம் இணைந்ததாக இந்த கவிதை புத்தகம் அவருடைய இரண்டாவது வெளியீடாக வெளிவந்திருக்கின்றது. ஒரு கவிதை எழுதுவது என்பது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த கவிதையினூடாக வாசகர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள், அல்லது அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றத்தை தன்னுடைய கவிதைகளூடாக அவர் எதிர்பார்க்க முடியுமா, இந்த கேள்விகள் தான் அங்கே தொக்கி நிற்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த கவிஞர் ஏதோ சொல்ல விளைகின்றார், தன்னுடைய மன ஏக்கங்களை வெளிப்படுத்த நினைக்கின்றார். அது உங்களை சென்றடைய வேண்டும், உங்கள் மனங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதனூடாக ஒரு சமூக புரள்வை, சமூக மாற்றத்தை அல்லது சமூக புரட்சியை அவர் ஏற்படுத்த தன்னுடைய அந்த சக்தியை இந்த கவிதைகள் ஊடாக ஒரு துணிச்சலோடு வெளிக்கொண்டு வர எண்ணியிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு என்று அவரால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் இந்த கவிதைகளை நான் வாசிக்கவில்லை, இரண்டு மூன்று கவிதைகள் வாசித்திருந்தேன். அதிலே பாராளுமன்றம் என்ற ஒரு தலைப்பிலேயும் ஒரு கவிதை இருக்கின்றது. பாராளுமன்றத்திற்கு சென்றவர்கள் அனைவருமே படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று ஒரு கோடு போட்டிருந்தார். அந்த பாராளுமன்றம் ஒரு பயன் தருகின்ற ஒரு மன்றம் அல்ல என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அவர் ஏதோ ஒரு வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்தவராயிருக்கலாம், அல்லது பாராளுமன்றம் என்றது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே அது ஒரு சிங்களத்துக்கான பௌத்தத்திற்கான பாராளுமன்றமாக இருக்கின்றது, அந்த பாராளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்று அவர் எண்ணியிருக்கலாம். அந்த வகையிலே தான் அவர் பாராளுமன்றத்தை பற்றி தன்னுடைய விமர்சனத்தை, தான் நினைத்ததை ஏதோ ஒரு வகையிலே சில சொற்களினுடைய கோர்வையாக்கி அந்த கவிதையை கொண்டு வந்திருக்கின்றார். அதிலே உண்மையும் இருக்கலாம், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் பாராளுமன்றம் என்பது அல்லது அரசியல் என்பது அது ஒரு புனிதமானது. அந்த புனிதமான
அந்த விடயத்திலே தவறிழைப்பவர்கள் சில தவறிழைப்பவர்களினால் சாதாரண மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்தின் மீது, அரசியலின் மீது, பாராளுமன்ற உறுப்பினர்களின் மீது நம்பிக்கை இழந்து கொள்கின்ற ஒரு நிலைமை சமகால ஒரு வழிபாடாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. அது உண்மை, அது மறைப்பதற்கு இல்லை. ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றது உலகம் நாடுகள் அனைத்திலேயுமே பாராளுமன்றம் இருக்கின்றது. எல்லாவற்றிலேயும் ஜனநாயகம் பேணப்படுகின்றது. ஜனநாயகத்தை மீறுகின்ற அரசியல் செயல்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை குறை சொல்ல முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அந்த நிலைப்பாடு இருப்பது இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் ஏனைய கவிதைகளை வாசிக்கவில்லை. ஆனால் உண்மையிலே அந்த கவிஞருடைய மன தோண்டல்கள், மனத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை அதை ஒரு பிம்பமாக வெளியிலே வெளியிட்டு அதனூடாக அவர் ஏதோ ஒரு செய்திகளை உங்களுக்கு வாசகர்களுக்கு அல்லது கவிதை பிரியர்களுக்கு அவர் அதை ஏதோ ஒரு வடிவத்திலே இயம்ப வழிபடுகின்றார். அந்த முயற்சி உண்மையிலே பாராட்ட வேண்டும். அதேபோல் தொடர்ச்சியாகவும் அவர் அந்த கவிதைகளை தொடர்ந்து, இது அவர் ஒரு ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு ஒரு கலைஞராக, ஒரு கவிஞராக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே மேடையிலே நடன நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பாடல் இசைக்கின்றார், இசை அமைக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு நடன கலைஞராக இருக்கின்றார். ஒரு பன்முக ஆளுமை அவர் மீது இருக்கின்றதன் காரணமாக அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞராக, ஒட்டுமொத்தமாக அனைத்துமே அவரிடம் இருக்கின்ற ஒரு 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 மெச்சத்தக்க விடயங்களை அவர் தன்னகத்தை கொண்டிருக்கின்றார். அதை உண்மையிலே நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த வகையிலே உண்மையிலே நான் ஆரம்ப காலங்களிலே எல்லாம் நான் இந்த கவிதைகள் வாசிக்கின்றதிலே எனக்கு விருப்பம் இருந்தது. கவிதை எழுதியிருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஒரு 7 அல்லது 8 வகுப்பிலே நான் கற்றுக்கொண்டிருந்த வேளையிலே அப்பொழுது மந்திரங்கள் இருக்கும், தமிழ் மந்திரம் இருக்கும். ஒவ்வொரு கனிஷ்ட உயர்தர என்று சொல்லி மந்திரங்கள், தமிழ் மந்திரம் இருக்கும், கணித விஞ்ஞான மந்திரம், ஆங்கில மந்திரம். இப்படியாக எங்களுடைய பாட செய்த புதுக்குடிப்பு மகாவித்தியாலயத்திலே மத்திய கல்லூரியிலே இந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். அப்பொழுது ஒரு முறை என்னை நிச்சயமாக எனக்கு ஒரு ஒரு கவிதை நான் அந்த மந்திர நிகழ்விலே வாசிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு, மந்திர தலைவர்னால் கட்டாயம் வீணோ ஒரு கவிதை வாசிக்க வேண்டும் என்றால் எனக்கு கவிதை எழுத தெரியாது. என்ன செய்வதென்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே தான் எங்கோ ஒரு கவிதையை திருடிவிட்டேன். ஏதோ ஒரு சஞ்சிகையில் வந்த ஒரு கவிதையை திருடிவிட்டு அந்த கவிதையை நான் சமர்ப்பித்து விட்டேன். சில மிகச்சில மாற்றங்களோடு அந்த கவிதையை நான் அந்த நிகழ்விலே, அந்த மந்த நிகழ்விலே சமர்த்திப்பிருந்தேன். அது நான் நினைக்கின்றேன், கல்வி எனும் ஒரு பெண்மேல் காதல் கொண்டேன், அவள் பின்னே அல்லும் பகலும் அழைகின்றேன், ஆனால் இன்னும் முடிவில்லை. அதுதான் இந்த ஆரம்ப வரிகள். கல்வி எனும் ஒரு பெண்மேல் காதல் கொண்டேன், அவள் பின்னே அல்லும் பகலும் அழைகின்றேன், ஆனால் இன்னும் முடிவில்லை. ஆனால் இன்னும் முடிவில்லையோ முடிவில்லையோ, இது ஒரு என்னென்னு சொன்னால் உண்மையிலே அது கல்வி என்பது அது ஒரு அந்த அதற்கு அது ஒரு முடிவில்லை. அது கற்றுக்கொண்டே இருக்க முடியும், இருக்கலாம். அது எந்த கல்வி ஆசான்களாக இங்கே இருக்கின்ற வரிசையிலே இருக்கின்ற எந்த ஆசான்களாக கல்விமான்களாக இருந்தாலும் அவர்கள் கற்றது கையளவு தான், கல்லாதது கடலளவு உலகளவாக இருக்கின்றது. அது அந்த கவிதையை தான் நான் வாசித்தேன். அப்பொழுது அது நான் திருடி களவெடுத்து வாசித்த கவிதை, முதல் கவிதை. வேறு வழி இல்லை எனக்கு. அப்பொழுது அதிலே கண்காணிப்பாளராக வந்தவர்கள், அந்த எங்களுக்கு மேல் வகுப்பிலே கற்றுக்கொண்டிருந்தவர்கள், அந்த கண்காணிப்பாளராக வந்த ஒரு மாணவர், உயர்தர வகுப்பிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர், என்னுடைய ஒரு அண்ணன் முறையானவர், அவர் அங்கே வந்த பொழுது அது அவருடைய கவிதையாக இருக்கும், அவர் அந்த நிகழ்விலே கலந்து கொள்வார் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அவர்
அவர் சரியான விமர்சனம் செய்தார். அந்த கவிதை நான் இந்த சஞ்சிகையில் எழுதின கவிதையை இவர் அப்படியே வந்து இங்கே கோப்பி அடித்து விட்டார் என்று சொல்லி அதிலே நான் ஒரு மானம் போன ஒரு அந்த நினைவை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு கவிதை எழுதுவது என்பதென்றாக்க அது ஒரு சாதாரண வடிவம் அல்ல. சிறுகதை எழுதுவதோ கவிதை எழுதுவதோ நாவல் எழுதுவதோ எதுவுமே அது எழுதுவர் எழுதுவது அந்த ஆசிரியருக்குத்தான் தெரியும். ஆனால் கவிதை என்பது பொதுவாக சொல்லப்படுகின்றது எல்லோ கவிதை எல்லாரும் எழுதலாம், ஆனால் எல்லோரும் எழுதலாம், ஆனால் எல்லோரும் சென்றடையுமா, எல்லோரிடமும் அந்த மாற்றங்களை மனங்களிலே மாற்றங்களிலே அல்லது அவர் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் எல்லோரும் மத்தியிலே வருமா வர செய்யத்தக்க அந்த கவிஞராக அவர் இருப்பாரா என்பது அது எல்லா கவிஞர்களுக்கும் அது பொருந்தாது. இந்த கவிஞருக்கு பொருந்துமா இல்லையாது என்று தெரியாது. ஒரு இளம் கலை கவிஞர் இவர். ஆகவே அவர் எதிர்காலம் இருக்கின்றது. அவருடைய அவர் இந்த எங்களுடைய போராட்ட வடுக்களை நேரில் கண்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். அந்த வகையிலே அவர் தன்னுடைய அனுபவங்களை கூட கவிதைகளாக செதுக்கி இருக்கலாம். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக அவர் கவிதைகளை வடிக்க வேண்டும். அந்த கவிதைகள் சமூக மாற்றங்களை மக்கள் மத்தியிலே மனங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவதால் அந்த கவிதை வரிகளுக்கு அவருக்கு வெற்றியை தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கும் மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.